உபாகமம் புத்தகத்தில் அதிகாரம் 18 வசனம் 18 அது சொல்கிறது, எல்லாம் வல்ல இறைவன் சொல்கிறான், உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரர்களிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். இந்த முன்னறிவிப்பு கூறுகிறது, நான் ஒரு தூதரை அவரின் சகோதரர்களிலிருந்து எழுப்புவேன். அதாவது உம்மை போல மோசே, அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவரை போல. இந்த முன்னறிவிப்பு கடைசியும் இறுதியுமான இறை தூதர் முகமது நபி அவர்களை தவிர வேறு யாருக்கும் பொருந்தாது என்பது தெரிய வரும். பிரைஸ் அலான். திரியேக தேவனின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வர இருக்கிறேன். இஸ்லாம் கிறிஸ்தவம் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக இஸ்லாமியர்கள் எழுப்புகிற ஒவ்வொரு கேள்விக்கும், அதாவது கிறிஸ்தவத்தை குறித்தும் பரிசுத்த வேதாகமத்தை குறித்தும் மற்றும் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மை குறித்தும் எழுப்புகிற ஒவ்வொரு கேள்விக்கும் நாம் பதிலை பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து இந்த வீடியோ சீரீஸை பாருங்க, இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய ஜிய தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய தமிழ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொய் சொல்லணும், அதாவது எப்படி அழகா பொய் சொல்லணும்னா அது இஸ்லாமிய சகோதரர்கிட்ட தான் கத்துக்கணும். ஏன்னா அவங்களே சொல்லுவாங்க, உங்களுடைய பைபிள் கரப்ட் ஆகி விட்டது, உங்களுடைய பைபிள் மாற்றப்பட்டு இருக்குது என்று. ஆனா அதே பைபிள் வந்து ஒரு வசனத்தை எடுத்து காட்டுவாங்க, இங்க முகமதை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று. அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கிடுவாங்க. அப்படி எடுக்கப்பட்ட வசனம் தான் உபாகம் 18:18 வசனம். இந்த வசனத்துல முகமதை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று இஸ்லாமியர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அது அவர்களுடைய ஃபேவரட்டான வசனமாக கூட இருக்கிறது. அப்ப வாங்க, டாக்டர் ஜாகிர் நாயக் இதை குறித்து என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம். இந்த முன்னறிவிப்பு கூறுகிறது, நான் ஒரு தூதரை அவரின் சகோதரர்களிலிருந்து எழுப்புவேன். அதாவது உம்மை போல மோசே, அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவரை போல. இதனால் கிறிஸ்தவர்கள் இந்த முன்னறிவிப்பு இறை தூதர் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவரை தவிர வேறு யாரும் இல்லை என்று கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை எப்படி குறிக்கிறது என்று கேட்டால், அந்த முன்னறிவிப்பு வரப்போகும் இறை தூதர் மோசேவை போல இருக்க வேண்டும் என்கிறபடியினால் என்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், மோசே அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவரை போலத்தான் இருந்தார். அவர்களுக்குள் என்ன ஒற்றுமை என்று கேட்டால், அவர்கள் கூறுவது, மோசே மற்றும் இயேசு அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், அவர்கள் இருவருமே இறை தூதர்கள் ஆவார்கள், மேலும் இருவருமே யூதர்கள். ஆகவே இந்த முன்னறிவிப்பு இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை பற்றியதுதான் என்பார்கள். ஆனால் நாம் நன்றாக ஆராய்ந்தால் இந்த முன்னறிவிப்பு கடைசியும் இறுதியுமான இறை தூதர் முகமது நபி அவர்களை தவிர வேறு யாருக்கும் பொருந்தாது என்பது தெரிய வரும். நமக்கு தெரியும், இறை தூதர் முகமது நபி அவர்களுக்கு அல்லாஹ் சுபான வத்தாலாவிடமிருந்து வஹி இறங்கும். அந்த வஹியை அவருக்கு வந்ததை, அவரது வாயில் அருளப்பட்டதை அப்படியே சொல்லுக்கு சொல் மாறுபடாமல் மக்களுக்கு சொல்லிவிடுவார். ஆகவே இந்த முன்னறிவிப்பு கடைசியும் இறுதியுமான இறை தூதர் முகமது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவருக்கு தான் பொருந்தும். இந்த வீடியோ நீங்க பாத்தீங்க, டாக்டர் ஜாகிர் நாயக் என்ன சொல்றாருனா, உபாகம் 18:18 வசனம் முகமதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று. வாங்க அந்த வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உபாகமம் 18:18 வசனம், உன்னை போல ஒரு தீர்க்க தரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எலும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பித்ததை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது டாக்டர் ஜாகிர் நாயக் எப்படியாவது கிறிஸ்தவர்களை நம்ப வைக்க வேண்டும், இந்த தீர்க்க தரிசனம் முகமதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று. அதற்காக சில உதாரணங்களை சொல்கிறார். அதாவது மோசேவையும் முகமதையும் ஒப்பிட்டு காண்பிக்கிறார். இந்த சார்ட்டை பாருங்க, இந்த சார்ட்லயும் அதாவது டாக்டர் ஜாகிர் நாயக் சொன்னதான் அந்த சார்ட்டா பண்ணியிருக்கிறேன். இங்க என்ன சொல்றாருன்னா, மோசேவினுடைய பிறப்பு இயற்கை சார்ந்ததாக இருக்கிறது, அதே போல முகமதுடைய பிறப்பும் இயற்கை சார்ந்ததாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பு இயற்கைக்கு மாறானது, அதாவது அவர் ஒரு கன்னியின் வயிற்றில் பிறந்தார், அதனால் இயற்கைக்கு மாறானது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா, உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் இயற்கை சார்ந்த பிறப்பு தான் அவர்களுக்கு இருக்கிறது. அப்போ இந்த தீர்க்க தரிசனம் அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா, மோசே திருமணமானவர், முகமதும் திருமணமானவர், இயேசு கிறிஸ்து திருமணமான ஆகவில்லை. அப்போ இந்த உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் திருமணமானவர்கள் தான். அப்போ டாக்டர் ஜாகிர் நாயக் எதை சொல்லுகிறாரா, அந்த தீர்க்க தரிசனம் அவர்களையும் குறிக்கிறது என்று. மூன்றாவது பாத்தீங்கன்னா, மோசேவுடைய மரணம் இயற்கையான மரணம், முகமதுடைய மரணம் இயற்கையான மரணம், ஆனால் இயேசு கிறிஸ்து எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று. அதாவது அவர்களுடைய குரானின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று. ஆனால் டாக்டர் ஜாகிர் நாயக் இதை மறந்து விட்டார், முகமதுடைய மரணம் இயற்கையான மரணம் அல்ல, அவருக்கு விஷம் கொடுத்து கொல்லப்பட்டார். நான்காவது பாத்தீங்கன்னா, வெளிப்பாடு சட்டங்கள், அதாவது மோசே அவருடைய வாழ்க்கையில 10 கட்டளைகள் கொடுத்தார், முகமது அவருடைய வாழ்நாளில் குரானை கொடுத்தார், இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்நாளில் எதுவுமே கொடுக்கல, அதாவது பழைய சட்டத்திட்டங்களை நிறைவேற்றதான் வந்தார் என்று சொல்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய உடன்படிக்கையை கொடுத்தது டாக்டர் ஜாகிர் நாயக்கு தெரியலன்னு நினைக்கிறேன்.
அப்ப இயேசுக்கு முகமதுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார், அரசியல்வாதியாக இருந்தார். மோசேவனுடைய வாழ்க்கையில அவரும் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார், அரசியல்வாதியாகவே இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசியாகத்தான் இருந்தார் என்று சொல்கிறார். இந்த காரணங்கள் எல்லாம் காட்டி அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தீர்க்க தரிசனம் முகமது தான் குறிக்கிறது என்று. ஆனால் வாங்க மோசேவையும் இயேசு கிறிஸ்துவையும் ஒப்பிட்டு நாம் பார்க்கலாம். இந்த சார்ட்டை பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா மோசே ஒரு எபிரேயர், இயேசு கிறிஸ்து ஒரு எபிரேயர், ஆனால் முகமது ஒரு அரபியர். மோசே பிறந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா, மோசே பிறந்த பொழுது அவருடைய மக்கள் ஒரு கொடூரமான தலைவரின் கீழ் துன்பப்படுத்தப்பட்டார்கள், அதாவது பார்வோனின் கீழ். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவருடைய மக்கள் ஒரு கொடூரமான தலைவரின் கீழ் துன்புறுத்தப்பட்டார்கள், அதாவது ஏறுவதின் கீழ். ஆனால் முகமதுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சாதாரண நிலை. மோசே ஒரு குழந்தையா இருக்கும் பொழுது எகிப்திலிருந்து ஒழித்து வைக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவும் குழந்தையா இருக்கும் பொழுது எகிப்தில ஒழித்து வைக்கப்பட்டார். ஆனால் முகமதுடைய குழந்தையா இருக்கும் பொழுது சாதாரண நிலைதான். மோசே பாத்தீங்கன்னா தேவனை முகமுகமாய் கண்டவர், இயேசு கிறிஸ்துவும் தேவனை முகமுகமாய் தேவனோடு பேசினவர். ஆனால் முகமது அவருடைய வாழ்நாளில் தேவனை முகமுகமாய் கண்டதும் இல்லை, அவரோடு பேசினதும் இல்லை. மோசே அவருடைய மோசேனுடைய அற்புதத்தை பாத்தீங்கன்னா, அவர் தண்ணீரை ரத்தமாக மாற்றினார், இயேசு கிறிஸ்துவும் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். ஆனால் முகமது அவருடைய வாழ்நாளில் ஒரு அற்புத அடையாளம் கூட செய்யவில்லை. இந்த சார்ட்டை பார்க்கும் பொழுது, அதாவது கம்பாரிசன், அதாவது மோசையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, முகமதியும் இயேசு கிறிஸ்துவும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, இங்க முகமது அல்ல இயேசு கிறிஸ்து தான் அதிகமாக மோசேக்கு ஈக்குவலா இருக்கிறார். இதுல தெரிகிறது இந்த வசனம் முகமதை குறிக்கவில்லை, இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது என்று.